ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட தேவிகா பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நான் எதை பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கேட்ட ஒரு கதையோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க அது என்ன கதைன்னு பாக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்களாம். அப்பா வந்து பெரிய தொழிலதிபர். அவருக்கு நேரம்ன்றது ரொம்பவே ஒரு பொக்கிஷமான விஷயமா இருந்துச்சு. ஆனா அவரோட பையனுக்கு நேரத்தோட அருமை கொஞ்சம் கூட தெரியவே இல்லையா. அந்த அப்பா தன்னோட பையனுக்கு நேரத்தோட அருமையை புரிய வைக்கணும்னு சொல்லி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த பையன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, தன்னோட பையனுக்கு நேரத்தோட அருமையை வந்து கண்டிப்பா புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் தன்னோட கார்ல அந்த பையனை வந்து ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிச்சைக்காரர்கள் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு மூணு பேரை மட்டும் கூப்பிட்டு தன்னோட பேக்ல இருந்து ஒரு ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அப்ப அந்த பையன் என்ன யோசிக்கிறான்னா, நம்ம செலவுக்கு பணம் கேட்டா மட்டும் இவர் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, இப்படி எல்லாம் செலவு பண்றாரே அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிக்கிறான். அப்பா வந்து அந்த பையனோட முகத்தை பார்த்தாலே அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு அவரோட முகத்தை பார்த்துட்டு அவர் எந்த பதிலுமே சொல்லாம திரும்ப அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாரான். இதே மாதிரி ஒரு வருஷம் போச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் திரும்ப இதே நாள்ல அந்த பையனை மறுபடியும் அந்த பார்க்குக்கு கூட்டிட்டு வராரு. இவரு அவர்கிட்ட போயிட்டு, ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பண உதவி செஞ்சேன்ல, ஏன் மறுபடியும் நீங்க இங்க உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் வந்து சொன்னாராம், இந்த மாதிரி நீங்க கொடுத்த பணத்தை வச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால 2 மாசம் பிச்சை எடுக்கவே இல்லை. நீங்க கொடுத்த காசை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப திரும்பவும் காசு எல்லாம் தீர்ந்து போச்சு, மறுபடியும் பிச்சை எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி ஓகே, உங்களோட இன்னும் 2 பிச்சைக்காரர்கள் இருந்தாங்களே, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அப்பா வந்து கேக்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் வந்து சொல்றாரு, ஒருத்தர் எங்க போனாருன்னு தெரியல, ஆனா இன்னொருத்தர் அதை பாருங்க ஆப்போசிட்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குல்ல, அவரும் என் கூட பிச்சை எடுத்துட்டு இருந்தவர் தான். நீங்க கொடுத்த பணத்தை வச்சு அவர் தனியா ஒரு கடை வச்சு இப்போ வந்து அந்த கடைக்கே சொந்தக்காரர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இந்த அப்பா வந்து அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரரை நோக்கி போறாரு. அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் இவரை பார்த்த உடனே ஓடி வந்து இவரோட கையை பிடிச்சிட்டு, நீங்க செஞ்ச உதவியை வந்து என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றாரு. அந்த அப்பா வந்து கேக்குறாரு, 2 பேர் இருக்கீங்க, இன்னொருத்தர் உங்களோட ஒருத்தர் இருந்தாரே, அவர் எங்க, அந்த பிச்சைக்காரர் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு இந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போனீங்கன்னா கும்பலா நிறைய பேர் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, அங்க போனீங்கன்னா நீங்க அவரை பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நீங்க கொடுத்த பணத்தை வச்சு அவர் வந்து ஃபுல்லா வந்து சீட்டு விளையாடி எல்லாத்தையும் தோத்துட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அப்படியே அவருக்கு பழக்கமானதுனால டெய்லி காலையில வந்து இங்க வந்து பிச்சை எடுப்பாரு, வர காசை வச்சு அப்படியே போய் மறுபடியும் சீட்டு விளையாடுவாரு, நீங்க அவருக்கு அந்த பணத்தை கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் வந்து சொன்னாராம். இந்த அப்பா வந்து தன்னோட மகனை கூட்டிட்டு ஓரமா வந்துட்டு அந்த மகனோட தோல்ல வந்து கையை போட்டு கேட்டாராம், 3 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரே அளவு பணத்தை தான் நான் வந்து கொடுத்தேன், அதுல ஒருத்தர் வந்து தான் கொடுத்த பணத்தை என்ன பண்றதுனே தெரியாம எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு மறுபடியும் பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் இருக்காரு, இன்னொருத்தர் முன்னாடி இருந்த நிலைமையை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்காரு, சூதாட்டம் அந்த மாதிரி விளையாடி ரொம்ப மோசமா இருக்காரு, ஆனா இன்னொருத்தர் மட்டும் தான் கொடுத்த பணத்தை தாண்டி அவரோட நேரத்தை வந்து அவர் செலவழிச்சு அதை வந்து நல்ல முறையில பயன்படுத்துறதுனால இப்ப ஒரு கடைக்கு சொந்தக்காரராகவே இருக்காரு, இது 3 நீ எதுவா ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து தன்னோட மகன் கிட்ட கேட்டாராம். அதே கேள்வியதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன், இது 3 நீங்களும் எதுவா ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க? நேரம்ன்றது உண்மையாவே பொன்னான விஷயம். கடவுள் நமக்கு வருஷத்துல 365 வந்து கொடுக்கறாரு. கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நாளை நம்ம நல்ல முறையில பயன்படுத்தி அடுத்த வருஷம் நம்ம இருக்கிற நிலைமையை விட பெரிய ஆளா இருக்க போறோமா, இல்ல இந்த வருஷமும் இப்படியே முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷமும் மாதிரி நம்ம எதையா பண்ணுவோம்னு சொல்லி அடுத்த வருஷத்துக்காக காத்துட்டு இருக்க போறோமான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கதை கேட்டதும் எனக்கு உண்மையாவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. இந்த கதையை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய தேவிகா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.